வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோரீல். ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஷோரீல புதுப்படங்களை பற்றி அந்த படத்தோட ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அடவி. அடவினா என்ன அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியக்குறி தான் உங்கள் மதியில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆச்சரியக்குறியை தாண்டி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ட்ரைலர் பார்க்கும் போதே சினிமோட்டோகிராஃபி சைட்லையும் சரி, டைலாக் சைட்லையும் சரி, ரொம்பவே இம்ப்ரெசிவான படமாக இருக்குது அப்படின்ற எண்ணம் தான் நம்ம மதியில் இருக்குது. ஸோ படத்தை பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த படத்தோட டேரக்டர் அண்ட் ரெண்டு ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களும் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ், படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பி மூடில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸ்டார்ட் ஃப்ரம் த டேரக்டர். ரொம்ப சந்தோஷம், நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. நம்ம எதிர்பார்த்தோம், என்ன எதிர்பார்த்தோமோ அதோட தான் சார்னா கொஞ்சம் ரொம்ப வி ஆர் வெரி ஹாப்பி. ஓகே சார், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? யா, கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்குது. ரிலீஸ் அப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்கதானே சார்? யா, ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீல்? ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாரம் ஒரு 6-7 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் இந்த படமும் ரிலீஸ் ஆனது, ஒரு 7 படங்களுக்குள்ளே நம்ம படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லா ஆடியன்ஸ்லாம் நல்லா சொல்கிறாங்க, தெரிஞ்ச நண்பர்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாருமே ஹாப்பி மூடில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக டைட்டிலை பற்றி நிச்சயமாக கேட்டே ஆகணும். அடவி, ஒரு சிலருக்கு இதோட அர்த்தங்கள் புரியும், ஒரு சிலருக்கு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அதோட மீனிங் சொல்ல முடியும். அப்படியே நல்லா பக்கா செந்தமிழ் அடர்ந்த காடு, என்ன சொல்ல போனால் ஒளிப்புகா காடு, டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜென்ரலாக எனக்கு இந்த தமிழ் செந்தமிழ் உடன்பாடு. ஸோ இது காடும் காடு சம்மந்த மக்களை பற்றி கதை இருக்கிறதுனால அடவி சூஸ் பண்ணும். ஓகே, ஜென்ரலாக காடு, காடு சார்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட ஸ்ட்ரகிள் பற்றி ஒவ்வொரு படங்கள்லையும் சொல்லும் போது நமக்கு ஒரு ஆச்சரியமும் பிரமிப்பும் வரும். பட் இன்டர்வியூவில் உட்கார் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா இந்த ஷூட் முடிக்கிறதுக்குள்ளே அந்த பூச்சி கடிச்சிருச்சு, இங்கே அட்டை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக காடுக்கு போகும்போதே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேரக்டர் அடிக்கடி லொக்கேஷன் போய் பார்த்துருப்பாரு, அவருக்கு கொஞ்சம் பழகி இருக்கும். ஆஸ் அ ஆர்டிஸ்டாக நீ, உங்களுக்கு எப்படி இருந்தது? ஜென்ரலாக ஒரு மலை பிரதேசம் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லை? அதுவும் நம்ம சென்னையில் இந்த கிளைமேட்டில் இருந்துட்டு ஜென்ரலாக மலை பிரதேசம்னு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் வந்து என்னென்னா, ஒரு 20-25 days வந்து அங்கேயே இருந்து, ஒரு சின்ன கிராமம் அங்கே கோத்தகிரியிலேருந்து ஒரு 35-40 kilometers உள்ளே போகணும். மெட்டுக்கல்னு ஒரு சின்ன கிராமம், அது லாஸ்ட் 5 kilometers நடந்து போகணும், இல்லைனா ஜீப்பில் தான் போகணும், கார்லாம் போகாது. அந்த மாதிரி லொக்கேஷன் அது. ஸோ அங்கே போயிட்டு அந்த கிராமத்தில் தான் 80-85% அங்கே தான் ஷூட் பண்ணோம். தொடர்ந்து 20-25 days இருந்ததுனால அந்த லைஃப் வந்து அப்படியே நாங்களும் அப்படியே கொஞ்சமாக அந்த லைஃப்பில் பழகிட்டோம். அங்கே இருந்த மக்களும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எங்களுக்கு. அவங்களும் யூனிட்டில் ஒரு ஆள் மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க வீட்டில் தான் அங்கே தங்கி, அங்கே சாப்பிட்டு, அங்கே பிரேக்கில் அவங்க வீட்டில் தான் படுத்து தூங்குறது, இந்த மாதிரி. ஸோ அந்த லைஃப்பில் அந்த 20 days அந்த லைஃப் கொஞ்சமாக வாழ்ந்து பார்த்துட்டு வெளில வந்த ஒரு ஃபீல். ஓகே, அந்த மெட்டுக்கள் மக்களோட அப்படியே ஐக்கியம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அந்த லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே ஃபைன், உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ஆமாம், நான் கிராமத்துலேருந்து வந்தவன் தான். ஆனால் நான் கிராமம், இது வந்து மலை காடு அடர்ந்த இடங்கள் அப்படின்ற ஒரு இடம். இது ஊட்டி தான். ஊட்டின்னா நம்ம பொதுவாக டூராக போயிருக்கோம். இது ரொம்ப இன்டீரியர், மெட்டுக்கல்னு ஒரு இடம், ரொம்ப பள்ளத்தில் வந்து ஒரு வண்டியில் ஒரு இடத்து வரைக்கும் போனதுக்கப்புறம் நின்றுரும். அதுக்கப்புறம் 2-3 kilometers நடந்து தான் போகணும். ஏறி இறங்குறவங்க ஒத்தேடி பாதையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல அது ஊர் மக்களோட ரொம்ப அந்யூன்யமாக பழகணும். அங்கேயே சாப்பிட்றது, ஒரு மாதம் அங்கேயே இருந்ததுனால ஊர் எல்லாம் ஃப்ரெண்டு ஊர்க்கார மாதிரி ஆகிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, பொதுவாக டேரக்டர்ஸ் கொண்டு ஒரு ட்ரீம் லொக்கேஷன் இருக்கும், அந்த லொக்கேஷன் செட் ஆகுமான்னு சொல்லிட்டு சினிமோட்டோகிராஃபர் கிட்ட கேட்பாங்க. டேரக்டருக்கும் சினிமோட்டோகிராஃபராக இருக்கும் போது வந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, நமக்கு பிடிச்சிருக்க பிளேஸ், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனால் ரெண்டு ஒர்க்கையும் சேர்த்து பார்க்கும்போது லைட்டாக ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது தானே சார் செய்யும். ஸோ லொக்கேஷன் பார்க்கும்போது அது எப்படி இருந்தது, ஷூட்டிங் போகும்போது எப்படி இருந்தது? இல்லை, ஆக்சுவலி எனக்கு நான் டிபிஐ பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு ஒர்க் பண்ண கேமரா ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, என்ன தான் டைரக்டர் ஃபஸ்ட் நம்ம கீழே ஒர்க் பண்ணுவோம், அட்லாஸ்ட் டைரக்டர் கால்ஸ்னு சொல்லி விட்டுருவோம். இப்போ ரெண்டும் சேர்த்து ஒர்க் பண்ணுறதுனால நம்ம போகும்போது இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், அதில் தான் மாற்றமே இருக்காது. இந்த படத்தில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடிச்சோம், அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் ஒன்று. இது எங்கே இடத்துலலாம் இன்னும் டெப்த்து, இப்போ இதுக்கே 30 kilometers உள்ளே போயிருக்கோம், நிறைய பிரச்சனைகள், அனிமல்ஸ் வரும், பெர்மிஷன் வாங்கி எடுக்கிறோம், 6 மணிக்கு மேலே ஷூட் பண்ணக்கூட ரூல்ஸ் எனக்கு நிறையா இருக்குது. போன ஆர்டிஸ்ட்டை கம்ஃபர்டபுள், ஷூட்டிங் முடிக்கணும், எதுவும் பிரச்சனை வந்துருக்கோம், இதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். இன்னும் போன நல்ல இடங்கள்லாம் இருக்குது, அதுக்கு மேலே போக முடியல, போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டோம். டைரக்ட் கேமரா நமக்கு அன்வான்ட் ஷார்ட்ஸோ இது போதும், இதே நல்லாயிருக்கு, இந்த சீனுக்கு இந்த இடம் போதும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி முதலே ஷூட்டிங் பார்க்கும்போது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம், இது போதும் சார், இங்கே போதும் சார் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு 10 இடம் இதில் இந்த சீன் எடுத்துடலாம், இது அந்த சீன் கூட இங்கே கூட எடுத்துடலாம் சார் மாற்றி. நானும் ப்ரொடியூசரும் ஆல்ரெடி ப்ரொடியூசர் இந்த படம் ஒரு சின்ன ஒரு முன்னாடியே ஒரு படம் பண்ணியிருந்தார்,
ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தார் இது ரிகார்டிங் திஸ் அது ஆல்ரெடி இங்கே ஷூட் பண்ணியிருக்காரு. இதை வந்து ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டார். அதோட அவுட்புட்டு தான் இது. ஓகே ஃபைன். பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா காடுகள் அழிந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காட்டில் வாழாத நமக்கு அதோட ஃபீலிங் தெரியாது, ஜஸ்ட் ஒரு வேர்டாக தான் சொல்லுவோம். ஆனால் காட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரமே அழியுது அப்படின்றது புரியும். ஸோ அந்த ஃபீலிங்கை நீங்கள் எக்ஸாக்டாக படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. அது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு சார்? காடு சார்ந்த மக்கள் கூட நீங்கள் சேர்ந்து அந்த ஒர்க் பண்ணும் போது எப்படி இருந்தது அவங்களோட ரியாக்ஷன்? இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பட் இருந்தாலும் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த மக்களோட வாழ்வியல் டே டு டே லைஃப் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை இருந்ததான் இருந்தது. ப்ரொடியூசர்லாம் வரும்போது சார் பண்ணலாம், தென் அப்புறம் எனக்கு இந்த ஸ்டார் காஸ்ட் ரொம்ப எவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஆசையாக இருந்தது. உள்ளே போனோன்னா அந்த லைவ் அந்த அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணதெல்லாம் இவங்க தான். இந்த படம் நிறைய அவார்டு வாங்கியிருக்கு ஒரு இன்டர்நேஷனல் அவர்ஸ் எல்லாமே. அதுக்கெல்லாம் காரணம் எல்லாமே இவங்களோட சப்போர்ட் தான் ஃபுல்லாகவே. அஸ் எ டைரக்டர் நாம சீன் சொல்லும்போது ஒரு ஆர்டிஸ்ட் இது போதும்னு நம்ம நினச்சிருப்போம், நம்ம மைண்டில் இதை வச்சுக்கலாம் போதும் க்ளோஸ்அப்லாம் தேவை. என்னை மீறி நான் என்னென்னா எதிர்பார்க்காம இருக்கும்போது எல்லாமே கொடுத்தாங்க, அவர் கொடுத்தாங்க. அப்போ ஒரு நாள் நம்மளுக்கு டே ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாகும், தென் நாம் என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அது இன்னும் கொஞ்சம் தாராளமாக என்ஹான்ஸ் ஆச்சு. ஓகே, உங்களுக்கான கிரெடிட்ஸ் வந்துட்டு டேரக்டர் சொல்லியிருக்காரு. பொதுவாக வந்துட்டு சென்னை விட்டு ஒரு மதுரை இல்லை சென்னையிலே ஒரு நார்த் மெட்ராஸில் எடுக்கும் போதும் சரி, ஆர்டிஸ்ட் முதல்ல கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கும்னா அவங்களோட லாங்குவேஜ், வார்த்தை ஒரே இதுவாக இருக்கும் ஆனால் உச்சரிப்பு வேறு மாதிரி இருக்கும். ஸோ காடு சார்ந்த மக்கள்னா அவங்களுக்கான ஸ்லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட ஸ்லாங்கு நடைமுறை பாவனைகள் எல்லாமே நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கான ஹோம்ஒர்க் நீங்கள் முன்னாடியே பண்ணிங்களா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட் போனப்போ அவங்கள பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டீங்களா? ஐ மீன் அந்த லைஃப் பற்றிலாம் தெரியும், ஃபஸ்ட்டு அதை பற்றி ஒரு புக்கெலாம் கொடுத்தாரு டேரக்டர், அதெல்லாம் படித்தோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த லைஃப் அந்த கிராமத்திலே இருந்ததுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகுச்சு. லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த லாங்குவேஜ் ட்ரை பண்ணோம், பட் ஒரு டைமுக்கு அப்புறம் ஏன்னா அந்த அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப நார்மலாக பேசினா புரியாது, ஏன்னா அதில் நிறைய லாங்குவேஜ் மல்டி ஒரு மாதிரி. ஆமாம், அதில் கன்னட வார்த்தைகள் நிறையா வரும். ஆமாம், அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைலெக்டாக மட்டும் இருக்காது, அதில் மற்ற வேர்ட்ஸ் நிறைய கலந்துருக்கிறதுனால அவங்க பேசுகிறது ஆக்சுவலி நமக்கு புரியாது. அவங்க நம்மள்கிட்ட பேசும்போது நார்மல் தமிழில் பேசுவாங்க எங்களுக்கு புரியணும்னு, அவங்களுக்குள்ளே பேசிக்கும்போது அவங்க லாங்குவேஜில் பேசுவாங்க அது நமக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால சரி அந்த லாங்குவேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணல, ஏன்னா அது ஈஸியாக புரியாதுன்றதால் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணல. பட் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து அங்கே போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே பழகிடுச்சு. அதன் ஹீரோயின் அவங்க நிறைய படங்களை நாங்கள் பார்த்துருக்கோம், பட் ஆஸ் ஹீரோயினாக இந்த படத்தில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க சார்? இல்லை ஆல்ரெடி அவங்க இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருந்தாங்க, ஆச்சுங்கள்லாம் பார்த்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இது கதை தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. ஸோ இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணி ஸ்டார் கஸ்ட் நல்லா மெனிலே யூஸ் பண்ணி நீலே 3 to 4 months ஃபார் யார் செலக்ட் பண்ணலான்னு அதை பண்ணி தான் பண்ணோம். இந்த எல்லா எந்த ஒரு ஸ்டார்க்காக வந்து வெயிட் பண்ணி பண்ணதுனால நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு மேலே கட்டும் நாம. ஓகே ஃபைன். தென் ஆடிஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஆடிஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு சார் நீங்கள் சொல்லுங்கள்? எனக்கு காஸ்டிங் கால் வழக்கமாக இந்த இந்த கம்பெனி அவர் எல்லாமே பண்ணிட்டு வர சார். ஓகே, ஆல் இன் ஆல் அழகுராஜா உங்களை பற்றின பில்டப் சார் அதிகமாக ரெண்டு பேரும் கொடுத்துட்டு இருக்காங்க, அதிக கேள்வி உங்ககிட்ட தான் இருக்கும் போல. இது எப்படின்னா காஸ்டிங் கால் வரும், சரி அதே மாதிரி இந்த கம்பெனியில் காஸ்டிங் கால் வந்துச்சு, வழக்கமாக போயிட்டு ஆடிஷன் பண்ணிட்டு வந்தாச்சு. என் கால் வந்துச்சு இந்த மாதிரி வாங்க உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க போனேன். சரி நம்மளுக்கு நம்ம வழக்கமாக வில்லன் கேரக்டரு ஒரு அடியால் வில்லனுக்கு பின்னாடி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதில் ஒன்றா தான் இருக்கும். சரி கிராம படம்னு வேறு சொன்னாங்க, சரி வில்லன் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் ஏதாவது இருக்கும் நல்லா தான் இருக்கும் சொல்லி போனேன். உடனே டேரக்டர் பார்த்தாரு, பார்த்துட்டு இதான் இதான் சில விஷயங்களை சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி இருக்கும்னார். என்ன சார் செகண்ட் ஹீரோ மாதிரி இருக்கு? இல்லை உங்கள் ரியாக்ஷன் எனக்கு புரியுது, இப்படி இருந்தால் ஒரு ஓ செகண்ட் ஹீரோ மாதிரி சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ மாதிரி இல்லைப்பா செகண்ட் ஹீரோ தான் அப்படின்னாரு. சார் அது இல்லை சார், நான் வேறு மாதிரி வில்லன் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்து நீங்கள் தலையில் இடியப்பட்ட மாதிரி இருக்குது, எனக்கு அவ்வளோலாம் பண்ண முடியாது சார், இது எனக்கு வராது, கொஞ்சம் கஷ்டம் சார், வேணாம் எனக்கு வேறு மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் கொடுங்க அப்படின்னா. இல்லையா நீ ஆடிஷன் பார்த்தோம், ரெண்டாவது உன் ஸ்கின் டோனு இதெல்லாம் வச்சு தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு தான் நீ ஓகே சரியாக இருப்ப, நீ வா எல்லாம் சரியாக இருக்கும் மண் பார்த்துக்கிறேன், நீ மண்ணோட மண்ணாக இருப்ப அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாரு. சரிங்க சார் அப்படின்னே. அப்புறம் பாண்டி நீங்கள் சிலம்பம் தெரியுமா அப்படின்னாரு. ஆ தெரியும் சார் அப்படின்னே, கொஞ்சம் தெரியும், தேவைன்னா ஒரு 10 நாள் இருக்குல்ல நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றது ஒரு பேசிக்காக தெரியும்.
தெரியும் சார் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். மரம் எல்லாம் ஏறணும் அதெல்லாம் தெரியுமா சார்? என்ன சார் அங்கே இருந்தால் வரேன், பிரச்சனை இல்லை சார் அப்படின்ட்டேன். சரி வாங்க, அந்த அதான் ரெடி ஆகிட்டு போயாச்சு, லொக்கேஷன் போயாச்சு, ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கு நான் இருக்கேன். அப்போ ஹீரோ ஹீரோயின் எல்லாம் கேமரா டைரக்டரு எல்லாம் ஜீப்பில் இருக்காங்க. வண்டி வண்டி எடுக்குன்றாங்க சார். இல்லை சார், நீங்கள் சிலம்பு சுத்தம் தெரியுமான்னு கேட்டீங்க, மரம் ஏற தெரியுமான்னு கேட்டீங்க, வண்டியோட தெரியுமான்னு கேட்டீங்களா? எனக்கு ஓட்டவே தெரியாது. தெரியும் ஓட்டு அதுக்கு தெரியாது, மலையில ஓட்டுறது சுத்தமா தெரியாது. நீ வாய வசிக்கிற போட்டு அப்படியே சும்மா நகட்டி அப்படின்ட்டு டயலாக்லாம் இருக்கு. திரும்பி பார்த்து வேற பேசணும் எனக்கு. சரி ஒரு வழியா பைலட்ட முன்னாடி ஒரு வண்டி அனுப்பி. ஃபஸ்ட் டே பொதுவாகவே கேமரானா ஒரு சின்ன நடுக்கம் இருக்கும். இது ஃபஸ்ட்டு டே ஸ்டேரிங்கு வேறு, எனக்கு ஸ்டேரிங்கிலே ஒரு நடக்கும், கேமராவுக்கும் ஒரு நடக்கும். மலை எப்படி இருக்கும் பாருங்கள். போயிட்டு ஒரு ஓரமாக ஒரு கண்டிஷன் விழ போகிற கண்டிஷனில் தான் போய் நிறுத்திட்டேன். எல்லோரும் கொஞ்சம் ஷாக்கிங் தான். என்னப்பா அதுப்பா இதுப்பா அப்படிப்பா, சட்டையை கழட்டி கொடு வேற ஆளை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் வினோதம் சொன்னார், இருங்க சார் ரெண்டு நிமிஷம் போடுங்க அப்படின்ட்டு எல்லாம் இறங்குங்க அப்படின்னு என்ன ஒரு 4 ரவுண்டு மலையில் கூப்பிட்டு சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டோம். நடிச்சிருப்பாங்க ஒரு ஹீரோ டைரக்ட் பேசிருப்பேன் எடுப்போம் க்ளோஸபிள். ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவர் க்ளோஸ் வைங்க சேஃப்டிக்கு எடுக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார் தேவையில்லைன்னு சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஐம் டெல்லிங், அது க்ளோஸபிள் நான் அவாய்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். நம்ம ஜென்ரலாக ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க நான் போயிட்டு நான் மைண்டில் என்ன செலக்ட் பண்ணிட்டோம், ஒரு சீன் கொடுத்துட்டு பண்ணும்போது படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய டயலாக்ஸ் கட் ஷாட்லாம் போக முடியாது, பெரிய விஷயமாக இருக்கும். இவங்ககிட்ட சீன்ஸை கொடுத்துட்டு நம்ம மைண்டு கண்டிப்பாக நைட் ஒர்க் பண்ணுவோம். ப்ரொடியூசர் வர ரூமில் உட்காந்துட்டு சார் நாளைக்கு தான் ஷூட் பண்ண போகிறோம், இல்லை எதுக்கு எதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் ஒரு சீன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், இதை முடிச்சுட்டா நான் ஒன்று எடுத்துறேன் சார். இதெல்லாம் முதல்ல நைட்டே நம்ம பேசிடுவோம். காலையில் போய்டுவோம், பிகாஸ் ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு போகணும். அங்கே 4 o'clock 5 o'clock முடிச்சா தான் 7 ரூமுக்கு வர முடியும். இன்பிட்வீன் அனிமல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்குது, லொக்கேஷன் அங்கே பெர்மிஷன்ஸ் இந்த ப்ராப்ளம்ல இருக்குது, அதெல்லாம் அதெல்லாம் வெளியே தெரியாது. உனங்களுக்கு இப்போ இவங்ககிட்ட வாங்கணும், இவங்க சார்ட்டு உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் எப்படின்னா ஆஸ் அ டைரக்டர் அப்போ வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி கேமரா பிடிச்சா டே கட் பண்ண வேணாம் அப்படியே விட்டுடலாம்டா அப்படின்னு போகும். ஐயா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க எனக்கு. ஐம் டுதக்குரம் ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு நான் இடத்துல சொல்லியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இவங்களை வச்சு எடுக்கிறதுக்கு. ஆஹா அவர் ரொம்ப கட் பண்ணிட்டு நைட்டெல்லாம் நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன், அவனுக்கு ஒரு க்ளோஸ் வச்சுருக்கலாமோ எல்லாமே. அந்த பியூன் எந்த ரைட் லெஃப்ட்லேருந்து எல்லா ஆர்டிஸ்ட் அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே அவ்வளோ லைவாகவும் யதார்த்தமும் ரொம்ப நல்லா இருந்தது. டெஃபினட்டாக இவங்கெல்லாம் ஃபியூச்சரில் நிறையா ஸ்கோர் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு சீனை தாண்டி அந்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்துட்டு உங்கள் மனசில் இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஈவன் நாம் டைலாக் என்ன பேசுகிறாங்க, ஈவன் கொஞ்சம் தூரத்தில் போனால் டெலிபோட்டு உட்காந்துருப்பேன் தெரியாது, சவுண்டில் கம் லிப்பில் ஓய் தான் பேசியிருக்காங்க அப்படின்ட்டுலாம். பட் அந்த பெர்ஃபார்மன்ஸில் நிறுத்திட்டேன், நம்மளுக்குள்ளே பேசுவோம். நம்ம நான் நின்றுச்சிடாச்சு, முடிச்சாலும் நம்ம கூட சீன் நின்றுச்சு அப்படின்னு பரவாயில்ல. நம்ம ஈவன் நம்ம பாயிண்ட் எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் கட் பண்ணியிருப்போம் எல்லாமே, அப்பயே தெரிஞ்சிடும் அந்த சீன் நிற்கும் அப்படின்னு. ஓகே ஃபைன், நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான கேரக்டர்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பொதுவாக ஒரு படம் உருவாகும் போதே வந்துட்டு கேரக்டரைசேஷன் வந்துட்டு நீங்கள் ஆன் போர்ட்லேயே நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க, பேப்பர் ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொரு கேரக்டரும் உருவாக்கும் போது அந்த கேரக்டருக்கான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும்ல, ஐ திங்க் ஸோ அவங்க கிட்ட கேட்டாலே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார். கேரக்டர் பேர் முருகன் கேரக்டர். லைக் என்ன சொல்கிறேன், இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான கேரக்டர் அப்படின்றத விட எல்லாருமே மெயினாக வந்து அந்த கிராமம் அந்த ஊர் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் இதுதான் கேரக்டரிஸ்டிக்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே. அதில் இருக்கிற ஒரு துடிப்பான ஒரு பையன், கொஞ்சம் பொறுப்பான ஒரு பையன், அந்த ஊர்லேயே படிக்கிற ஒரே பொண்ணு ஹீரோயின், அவங்க வந்து அந்த ஊர்லேயே காலேஜ் போகிற ஒரே பொண்ணு, அவங்க படித்தவங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பேசிக்லி அந்த ஊரில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான். அந்த மாதிரி தான் வித்தியாசமான கேரக்டர்ஸ் அப்படின்னு இல்லாமல் அந்த ஊர் லைஃப் அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அந்த மக்களை விட்டு பிரிஞ்சு வராத மாதிரி யதார்த்தமான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் பொறுப்பான பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லியிருக்காரு சார். ஒரே ஒரு படிக்கிற பொண்ணு, ஒரே ஒரு ஜீப்பு, அதை ஓட்டுறவே நான், அதுதான் சம்பாதிக்கிற ஒரு பொறுப்பான பையன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க.
ஸோ நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி அவர் அடிக்கடி சொல்லிட்டார் லொக்கேஷனில் அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் ரிஸ்க்கான விஷயம் நடந்திருக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டை தவிர நான் கேட்குறேன். ஆமாம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. வரும்போது யானைகள்லாம் சொல்ல சொல்லுவார். அவர் ரெண்டு மூணு வாட்டி யானைகள் பார்த்தோம். அப்புறம் ஒரு வாட்டி ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்தான். முன்னாடி வந்துட்டோம் அந்த பழங்கள் வர ஆரம்பித்தாங்க. ஸ்மெல்லுக்கு கரடியானு எவ்ரிடே இருக்குமா ஃபுல்லாகவே. நல்ல வேலை அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி மறக்க முடியாத சம்பவம் பலாமரையா இல்லைங்க கேட்டதோட அப்படி ஒரு சின்ன இல்லை இது சீனாக எடுக்கும்போது சீன் பண்ணும்போது அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வியூ பாயிண்ட்னா ஏதாவது ஒரு அது என்னது டிவைடர் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. வெறும் பாறை தான் இருக்கும். அப்படியே அந்த வெறும் பாறை ஒரு மோல்டு அப்படி இருக்கும். பாறையோட எஜ்ஜுக்கு போனோம்னா அப்படியே ஒரு ஆயிரக்கணக்கான அடி அது. நம்ம போகிற வழியிலே பீஸ் பீஸ் ஆயிடுவோம், இல்லைன்னா கீழே வந்து மண்ணுக்குள்ளே போய் அடுத்த கண்டத்துக்கு போயிடுவோம். அடுத்த ஆமாம் அந்த அளவுக்கான ஒரு உயரம் அங்கே போயிட்டோம். அப்போ நான் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்காது பான்னு இருக்குது காற்று அப்படின்னு வருது. செம்ம வெயில் வெறும் பாறை. சார் என்ன சார் இதை ஏதோ பெசண்ட்டுங்கிற அந்த ஒத்த பழத்தில் வச்சு எதாவது சீட் பண்ண முடியுமா, இவ்வளோ தூரம் சீட் பண்ணுறீங்களா சார் அது என்ன முறைச்சார். ஒரு மாதிரி முறைச்சார், முறைச்சோடனே ஒரு சவுண்ட் ஆய் ஓ அப்படின்னு வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா தலைமை அதில் உட்கார போன ஒரு செல்ஃபோனு, புது ஐஃபோனு 6 or 7 அது 7 தான் என்ன அது எனக்கு தெரியல பேர். கீழே போயிடுச்சு, அந்த இதில் போயிடுச்சு. அப்போ நான் ஒரு முறைச்சவரை தான் பார்த்தேன். சார் இதுக்கு அந்த பாலமே வெட்டுறா அப்படின்னா, ஏய் அப்படின்னா திருப்பி இரு அப்படின்னு ஊருக்காரர் இருந்தார். சார் இருங்க சார் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு அத்தனை ஆயிரக்கணக்கான அடிக்கு கீழே அந்த பக்கமேருந்து இறங்கி போகிறாங்க. அவங்க இறங்கி போய் எடுத்துட்டு வந்தாங்க, ஆனால் ஃபோன் எடுத்துகிட்டு வரல. கவர் கேஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. எவிடன்ஸ் இதுதான் எவிடன்ஸ். ஆமாம் இதுதான் அது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டே ஷூட் அது வேறு. ஆ ஃபர்ஸ்ட் டே ஷூட். அந்த ஃபீலிங் பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த அவரோட ஆடிஷனில் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு அது மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள். இல்லை அவர் ஹீரோவாக ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இவர். இவரை இல்லை அப்போ கூட சிலம்பம் தெரியலனா கற்றுக்க சொல்லி அது மாதிரி ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களா? சிலம்பம் கேட்டாங்க கண்டிப்பாக. எனக்கும் சிலம்ப சீக்வன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதுவும் எனக்கும் நான் முன்னாடி பழகியிருக்கேன். கொஞ்சம் கேப் இருந்தது பட் இருக்குன்றதுனால இன்னொரு ஒரு 10 days போனால் ஓகே ஆகிடும் அந்த மாதிரி தான். மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக இது கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கேட்கல. அங்கே வாங்க பார்த்துக்கலாம், அங்கே வாங்க அங்கெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி. இன்னொருத்த பொறுத்தளவுக்கு எதுவும் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாமே சீரியஸாக எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்கள் என்ன ஆமாம் தலை ஆமாம் நீங்கள் பாயிண்ட் மட்டும் சொன்னீங்கன்னா சுட்டுவார் அவ்வளோதான். சீரியஸ். ஹீரோயின் ஆடிஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு சார்? நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு ஒன்று ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிச்சயமாக ஒவ்வொரு படங்களுக்குமே ஒவ்வொரு கேரக்டரைசேஷனுக்கு கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஆமாம், இதுக்கு லைவான ஒரு பொண்ணு வேணும், நடிக்க தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேணும். ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டாம். இப்போ அரசு ரொம்ப தெரிஞ்சிட்டாங்க. இப்போ அந்த அப்போ எடுக்கும்போது கம்மியாக தான் இருந்தாங்க. இப்போ பட் எனக்கு பெர்ஃபார்ம் ஓரியன்ட் பெர்ஃபார்ம் நிறையா இருக்கணும் சின்ன சொன்னால் நிறையா பண்ணணும். நிறையா அந்த உங்களுக்கு நிறைய லிந்தி டைலாக் வேறு சும்மா கட் ஷாட் போக முடியாது அப்படிங்கும்போது படம் பண்ணது அது அது பற்றி தான் சூஸ் பண்ணுறோம். 2-3 ஆப்ஷன் வந்தது தென் கோ ஃபார் தட். உங்களோட ரிஸ்கி ஷாட் ஏதாவது இருக்கா சார்? ஒரு வண்டி ஓட்டுறது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். நீங்கள் சொன்னால் ஐயோ அப்படி ஷாக்கான விஷயம், ஐஃபோன் போனது பெரிய ஷாக் தான், அதை தாண்டி வேறு ஏதாவது ஷாக் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை அவ்வளோ ரிஸ்கியான ஷாட்ஸ் இருந்ததில்ல, பட் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் ரிஸ்கியான லொக்கேஷன்ஸ் இருந்தது அவ்வளோதான். அதில் ஃபஸ்ட் டேவே அந்த ஃபோன் போச்சு. அது அது என்னோட கேர்லெஸ்னஸ் தான் வச்சுக்கோங்களேன். நான் அது ஒரு ஒத்தையடி பாதையில் ஃபுல்லாக ஒரு 1 kilometer ஃபுல்லாக நடந்து போனோம். ஃபுல்லாக செடி, நான் வந்து பயங்கரமான லொக்கேஷன் போகிறோம், நான் ஃபோனை வச்சுட்டு போயிருக்கலாம், பயங்கரமான லொக்கேஷன் போகிறோம். கிளைமேக்ஸ் போனீங்கன்னா தெரியும், நிறைய சேசிங் தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு அப்புறம் நிறைய சேசிங் இருக்கும் மலையில தான் ஃபுல்லாக. நிறைய வாட்டி விழுந்திருக்காரு, எங்கே வேணாலும் இடிச்சு தான் ஆகணும். கல் இருக்கும், சின்ன சின்ன செடிகள் வேறு அது இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஃபுல் ஃபாஸ்ட்டில் ஃபுல் ஃபோர்ஸில் ஓடுவார். நிறைய வாட்டி விழுந்து விழுந்து நிறைய விஷயங்கள் அது நடந்தது. நிறைய அடிபட்டிருக்காரு, நிறைய பட்டிருக்காரு. ஸோ லொக்கேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப டஃப்பான லொக்கேஷனாக இருக்கும் அப்படின்றது தெளிவாக புரியுது. ட்ரைலர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓ இது பேய் படமா அப்படின்ற ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தா எங்கே அது பேயே காணும் அப்படின்ற ஃபீலிங்கும் வந்துச்சு. ஸோ ஒரு மிக்சட் ஃபீலிங் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் ட்ரைலர் பார்க்கும்போது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது இல்லை ட்ரை ஒரு
அட்ராக்ஷன் தான் சொல்லுது. அடவி அப்படின்னானே தெரிஞ்சு வச்சுன்னா வந்திருக்காது. ஆனால் அடவி என்பது அந்த பிக்சர் பார்த்து பே படமா அப்படின்னு சும்மா ஸ்மோக் எல்லாம் போட்டு இருந்தது, ஸ்டில்ஸ் இருந்தது. அதுக்காக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஜென்ரலாக பேய் சும்மா ஒரு பிட் தான் சார். எங்களை மாதிரி பேய் பட லவர்ஸ்லாம் நீங்கள் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் காடு சார்ந்த படம்னாலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதோட அடி நாட் வந்துட்டு எங்களுக்கு ட்ரைலர் பார்க்கும் போதே தெரியுது. அதை தாண்டி வேறு என்னென்ன படங்கள் ஊர் மக்கள் சபே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை என்னன்னா, தப்பு பண்ணா சபே வந்து அடிச்சிருவா அப்படிங்கிறது ஊர் மக்களோட நம்பிக்கைனா. அது ஒரு காவல் தெய்வம் மாதிரி, காவல் தெய்வம், ஊர் காவல் தெய்வம். அது நாம சொல்லியிருக்கோம். காடு சார்ந்த படங்கள் நாங்கள் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். பொதுவாக காடு சார்ந்த படங்கள் ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாங்க, என்னன்னா வந்துட்டு ஒரு தேன் கூட கலைக்கிற மாதிரி, இல்லைனா ஒரு பெரிய மலையில் கயிறு பிடிச்சி இறங்குற மாதிரி நிறைய ரிஸ்க்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனுக்குமே வந்துட்டு, அதாவது ஒவ்வொரு காடுகளுக்குமே ஒவ்வொரு மலைகளுக்குமே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இவங்களோட பேசிக் தொழில் என்னவா சார் இருந்துச்சு? காடு மக்கள் அங்கே போய் தேன் எடுக்கிறது, இவங்களோட இன்ட்ரடக்ஷனே வந்து மரம் பலாமரம் இருக்கிறது தான் இருக்கும். ஓகே, ரெண்டு பேர் ரெண்டு ஹீரோக்கும் பின்னி எடுத்திருக்காங்க படத்தில் தெரியும். பின்னி எடுத்திருக்காங்க, பலாமரம் அறுக்கிறது, பலாமரம் ஏறுறது, ஏறி பலாமரம் ஆறு, யார் போய் எடுக்கிறாங்க, ஒரே ஒரு பழம் இருக்கும், யார் எடுக்கிற ரெண்டு வீட்டில் போயிட்டு யார் எடுக்கிறாங்கன்னு எடுப்பாங்க. அதில் அவர் ஏறிட்டார் ஃபுல்லாக, ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் ஏறி எடுத்துட்டார். இல்லை, பலாமரம் ஏறுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நினைக்கிறேன். சர்வ சர்வம் ஏறிட்டாருங்க அவர், அதுன்னு சொன்னேன்ல. ஆமாம், ரெண்டு மரம் ஒரு சிரிக்கிறது வச்சு பார்த்தா வேற சீரியஸ் ரொம்ப கஷ்டமான. ரெண்டு டீமாக பிரிஞ்சு ஓடி பழங்களை யார் ஃபஸ்ட்டு பறிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் போக, இது வேறு பாண்டி ஊர்லேருந்து வந்தவன் வேறு பிடிங்கிருவேன் பறிச்சிருவேன் அப்படின்னு ஒரு விஷயம். ஓட ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய மரமாக இருக்கணுங்க அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டு, அதனால் நான் ஏறுறேன் உடனே நான் தான் ஏறிடுவேன் அப்படின்னு நான் ஏறி தொடப்புற அதுக்குள்ளே இறங்கிட்டார். இவர் பழத்தை பிடிங்கிட்டு இறங்கிட்டார். ஓ, இந்த கேப்பில் அந்த ஊருக்காரங்க கூட நிறையா பேசி பழகிட்டு இருப்பாப்பில்ல, எதுக்காக அந்த பசங்களோட இவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு இருக்காப்புல அப்படின்னு பார்த்தா, தனியாக ஏறி மரம் ஏறி பழகிருக்காப்புல. சம்பவம் தான் இல்லை, அது அந்தளவுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது. இதுக்கு நீங்கள் மரம் ஏறி இருக்கீங்களா? போயிட்டாருங்க. அது நல்ல ஏறி சார், நீங்க சொல்லிட்டு வந்துடும் சார், கஷ்டமா இருந்தது. அந்த மாதிரி படத்தோட ஷூட்டிங் அப்போ விழுப்புண் காயங்கள் அப்படி ஏதாவது வீர தழும்புகள் ஏதாவது இருக்கா அவங்க ரெண்டு பேருக்கும்? சின்ன சின்னதா. அது ஒரு சேஸ் சீக்வன்ஸ் ஒன்று வரும் படத்தில், நாலஞ்சு சேஸ் சீக்வன்ஸ் இருந்தது, நிறைய விழுந்தார். அதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக லைட்டாக கேமரா தூக்கி ஒரு நாமளாக விழுந்து சாருக்கு விழுப்புண்ணில் வந்து நிறைய, அது தெரியாது. கேமரா தூக்கிட்டு எங்கள் பின்னாடியே ஓடி வந்தார். அப்போ ஒரு வாட்டி விழுப்புண்ணை விட விழா போட்டு தான் நிறையா இருக்குது. ஏன்னா நடிக்கும்போது விழாம அவரை திட்டு வாங்கினதா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா சார் நீங்க? ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இல்லைங்க, ஜாலியாக இருப்போம். இதே மாதிரி ஜாலியாக இருப்போம். இப்போ நம்ம ஷூட்டெல்லாம் எங்கள் ரூம் முதல்ல நைட்டே பேப்பர்ஸ் போயிடும். மார்னிங் வினோத் ஃபோன் பண்ணி காலையில் 10 மணிக்கு வா வினோத், நான் காலையில் மற்ற ஷார்ட் எடுத்துருவேன். பாண்டி வாங்கின மத்தியானம் வாப்பேன் சார், நான் ரூமில் என்ன சார் அங்கே வந்து ஜாலியாக வந்துடுறேன் சார் அப்படி வந்துடுவாங்க. ஜாலியாக இங்கே ஷூட்டிங் வந்துட்டுருக்கு, ஜாலியாக இங்கே கலாட பண்ணிருப்பாங்க காட்ஸ், அது நடந்துகிட்ருக்கும். நம்மளுக்கு என்னங்க இன்றைக்கி ஒரு சீன் பிளான் பண்ணியிருப்போம், அது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். எது கெடாமல் இருக்கணும், தென் பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருப்பேன் தெளிவாக. எனக்கு வேறு எந்த கான்சன்ட்ரேட், ஈவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேனா லஞ்சு சாப்பிட்றேன்னா அதெல்லாம் தெரியாது. ஜென்ரலாக சாப்பிட மாட்டேன், ஒர்க் போய்கிட்டே இருக்கும். இப்போ இவருக்கு முடிஞ்சோன்னா அவர் போய் சாப்பிட சொல்லிடுவேன், அவருக்கு முடிஞ்சோன்னு சாப்பிட மாற்றி நம்ம ஒர்க்கு போயின்னே இருக்கும். ஏன்னா அந்த 8 hours நம்பர் பார்த்திங்கன்னா டைமிங் வந்து ரொம்ப கம்மி, ஒரு 4-5 hours 6 hours அதுக்குள்ளே முடிக்கணும். நம்பராக ப்ரொடியூசரை பார்க்கணும் என்ன முதல்ல, அந்த டைமிங் முடிச்சு கொடுத்தாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக அந்த ஸ்ட்ரிட் மார்க் தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபைன். அவர் சொல்கிறதும் கரெக்ட். ஒரு மலை அப்படின்னு வந்துட்டு சன்ரைஸ் ரொம்ப லேட்டாக வரும், டக்குன்னு சன்செட் ஆகிடும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ லொக்கேஷனில் வந்துட்டு நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான், ஒரு சினிமோட்டோகிராஃபர் கிட்ட நீங்கள் வந்துட்டு ஒரு லொக்கேஷன் சொல்கிறீங்கன்னா அவர் வியூ பாயிண்டில் சஜஷன்ஸ் இருக்கும். நீங்கள் சோலோவாக அதை டிசைட் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும், பட் அதே நேரத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக இருக்கும், ஒர்க் லோடும் அதிகமாக இருக்கும். எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை சொல்லும் போது உங்களுக்கு வேற ஒரு கோணம் கிடச்சிருக்கும்ல படத்தில். ஸோ எடிட்டர் பற்றி சொல்லுங்கள் சார். ஆல்ரெடி நம்ம கூட திருடா திடீர் பண்ண சதீஷ் தான் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுக்கும்போதே டேடி எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் இது போதும் இது போதும் அப்படின்னு தான் சொல்லியெடுப்போம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக எடுத்தோன்னா ஒவ்வொரு சின்ன அவ்வளோ கட்ஸ் நிறைய எடுத்து சார், என்ன சார் நீங்கள் சின்ன படம் நினைச்சு கமெண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம். நான் 1 month வச்சுக்கல, 2 months கிட்ட அது நிறையா டைமென்ஷன் கிடச்சிது, நிறைய பண்ணி கொடுத்தாரு. ஈவன் அவர் கூட அவர் அவார்டு வாங்கியிருக்கார். டெக்னீஷியன்ஸ் பற்றி சரஞ்சதா இப்போ மியூசிக் டேரக்டர் புதுசாக பண்ணியிருக்காரு. த இன்ட்ரொடக்ஷன்
ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தார் ஸ்கோரிங். நல்ல ஃபியூச்சரில் நல்ல சவுண்டிங் கொடுப்பார். இது ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணோம், வில்லன் வித் பாண்டிக்கு ஒன்றும் வினோத்துக்கு அந்த வில்லன் படத்தில் ஆரம்ப நம்ம நினச்சிருக்கார் செப்பரேட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு. ஜென்ரலி இஸ் ஃப்ளூட்டிஸ் அவர், அவர் நிறைய மியூசிக் டைரக்டருக்கு வந்து பண்ணிகிட்ருக்கார். ஆனால் சார் நம்ம அவர் பேம்பு அது நிறையா ஃப்ளூ நிறையா பண்ணுவார் சார், டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம், நல்ல ஐடியா சார், நல்ல ஐடியா. அவர் ஹைதராபாட்டில் நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் மாதிரி மாதிரி. இவன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் மெயில் அனுப்பிச்சுப்பார், சார் இது பாருங்கள் சார் இது நல்லா பெட்டராக இருக்குது, தேர்ட் ஒன் அனுப்பிச்சிங்க ரொம்ப நல்லா இருக்குது, அதை அப்படியே டெவலப் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லி ஆர் ஆரில் நிறையா டைம் எடுத்து பண்ணி கொடுத்தார். படுத்த ஸ்கோர் அவர் இங்கே தான் அவார்டு வாங்கியிருக்கார் பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குன்னு. ஓகே ஃபைன். பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தாண்டி ஒரு முக்கியமான சீன், நீங்கள் அந்த ஸ்கீனை வந்துட்டு ஸ்கிரிப்டாக பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இதுதான் இந்த படத்தோட ஒரு அடி நாட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்கான சீன், ரிஸ்க்கான சீன்ன்ற சென்ஸ் வந்துட்டு இதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் முந்தினாலே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும் டேரக்டர் சொல்லும் போது இதுதான் இந்த சீன் முக்கியமான சீன் சொல்லிட்டு. அப்படி உங்களோட ஃபேவரட் சீன், கொஞ்சம் டெடிக்கேஷன் அதிகமாக தேவைப்பட்ட சீன் இல்லைனா டேக் எடுத்த சீன் அப்படியாவது இருக்கா? உங்களுக்கு கேட்க சொல்ல முடியாது, இது ஆழ்ந்த அமைதிக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இல்லைங்க, நான் அதை சொல்கிறேன்னே ஒரு எனக்கு இது நம்மளுக்கு இது போதும்னு சொன்னால் அதுக்கு 200% கொடுக்குற ஆர்டிஸ்ட் அவங்க போதுமா சார், போதும் சான்ஸே கிடையாதுங்க, அவ்வளோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த ஒரு சீன் அந்த பொண்ணு மணி அடிக்கிற மட்டும்தான் அவர் முதல்ல உடம்பு முடியல பாவம் அதுக்கு அமுக்கு. அடுத்த நாள் அந்த அவளோட மெயின் சீன்றது பெரிய டைலாக் பேசணும், ஒரு ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துருப்பாங்க முன்னாடி ஆல் ஆஃபீஸர்ஸ், அதுக்கு முன்னாடி பேசணும் இந்த காடை பற்றி தெரிஞ்சு பேசணும். அவர் முடியல பாவம், வெயில் வேறு நல்லா வெயில் கஷ்டமாக இருக்குது, என்னடா முட்டு போக முடியாது. ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் அன்றைக்கி இல்லை, நம்ம வெளியில் போயிடுவார், இல்லை ரெண்டு பேர் இல்லை முடிச்சே ஆகணும் அப்படின்னு. சார் அவங்க போ பேசுகிற டைலாக் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது இவங்களோட க்ளோஸை போச்சா அப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் வாங்க முடியாதமா வேணுமா அப்படின்னு அப்படின்னு முடிச்சிட்டோம். மற்றபடி நம்மளுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 100% பிச்சி உதறிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்கீங்க, நிறைய க்ரெடிட்ஸ் அவர் கொடுத்துட்ருக்காரு. டேரக்டருக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும்? அவருக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தாலும் வந்துட்டு அவர் கதையை சொல்லும் போதும் சரி, ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்ககிட்ட நடிப்பு எடுக்கிற விதமும் சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம். ஸோ அவருக்கு கொடுக்கக்கூடிய க்ரெடிட் நான் செஞ்சு அடுத்த பொறுத்து என்ன கூப்பிட்றீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டேன் சார், அவங்க தான் அதுக்கான பதிலை சொல்லணும். அங்கே போனோடனே டைலாக்ஸ் பேப்பர் கொடுப்பாங்க, பார்த்தாச்சு ரைட்டு புரிய, அப்புறம் பார்ப்போம் லைட் கிட்டலாம் செட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரெடி ஆக்ஷன் அப்படின்னு ஓடிக்கிட்டுருக்கு. என்னடான்னு பார்த்தா, யோ என்ன லைட் இங்கே இருக்கே லைட்டிங் வைக்கிறாங்க, மலையில் வந்திருக்கோம் சார், கேமராவை சொல்லுறதே தான் வச்சுருக்காரு, ஓகே சொல்லுறதே வச்சுருக்காரு. அவரு கூட ஓட முடியல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் ரொம்ப அருமையாக தெரிஞ்சுது. ஓ இப்படியும் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாமா அப்படின்ற விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து ரெண்டுமே பண்ணார், கேமரா பண்ணார், டைரக்ஷன் பண்ணார், ரெண்டுமே. ஓ மிகப்பெரிய விஷயம் அது, ரெண்டு எனர்ஜி வந்து பயங்கரமான எனர்ஜி லெவல் சார் இருக்கு. நமக்கே ஒரு டைமுக்கு மேலே ரொம்ப சேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மதியத்துக்கு மேலே அப்படியே லைட்டாக டயர்டாக போய் உட்காருவோம் சார், வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காரவே மாட்டார், ஏன்னா ரெண்டு வேலையும் பண்ணுறதுனால உட்காரவே மாட்டார். ஏதாவது ஒரு கேப் இருந்தாலும் அந்த உட்கார்ந்து நம்ம உட்காந்தோன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும் அப்படின்றதுனால உட்காரவே மாட்டார், அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருப்பார். அடுத்த நாள் ஷூட்டுக்காக நைட்டு 12-1 மணி வரைக்கும் டிஸ்கஷன்லாம் போகும், காலையில் 4 மணி 4:30 மணிக்கு கால் பண்ணுவார், வண்டி ரெடியா அப்படின்னு. ஸோ அந்த டெடிக்கேஷன், அந்த ஃபாஸ்ட்டாக ஒர்க், அவர் எனர்ஜி லெவல் அது பார்த்தோன்னே நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாஸ் ஆகும் அந்த எனர்ஜி லெவல். அந்த மாதிரி ட்ரைலர் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கதைக்கான விஷயம் புரியுது, பட் கதை கருவும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமும் வேறவையாக கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு மலைவாழ் மக்களோட வாழ்வியல் பதிவு பண்ணியிருக்கோம். அங்கே சந்தோஷமாக இருக்கிற குடும்பம் ஜாலியாக, அங்கே வேறு எதுவுமே வேண்டாம், அங்கேயே இருக்கும், செத்தால் இங்கே தானே, இங்கே தானே எங்கள் வாழ்க்கையே இங்கே தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு குடும்பம். அந்த இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் மக்கள் வந்து ஒரு ரெசார்ட் கட்டணும்னு ஆசைப்படுவாங்க, அங்கே வர்றதுக்கு அங்கே லோக்கலில் இருக்கிற ஜமீன்தாரை வச்சுட்டு மூவ் பண்ணுவாங்க, அது பிரச்சனை ஆகும். அவன் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா முடியாது, பிரச்சனையாகும், வந்து மக்கள் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நடக்கிற போராட்டம் தான் கதை, இதில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருப்போம். இதில் இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் காடு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் பதிவு பண்ணியிருக்கோம். காடுனால எனக்கு நம்ம அட்வான்டேஜ் டிசைன் கிடையவே கிடையாது, காடு தான் வேணும், நீர் இன்றியாமே அது உலகம்னு சொல்லுவாங்க. அந்த நீருக்கு முக்கிய பேசியே வந்து காடு, காடு வந்து காடை பற்றி பக்காவாக சொல்லியிருக்கோம், வேணும் காடு வேணும், அட்லீஸ்ட் படம் பார்த்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு மரமாவது வைக்கணும்னு ஆசைப்படுறோம் இதை பார்த்துட்டு. ஓகே ஃபைன். காடு, காடு சார்ந்த மக்கள், அவங்களோட வாழ்வியலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சாங்கை பற்றி கேட்டிருந்தேன், ஃபேவரட் சாங்னு இருக்கும்ல இந்த படத்தில் இருக்கிறதுல, இதுதான் என்னோட ஃபேவரட் சாங். அப்படி ஃபேவரட் சாங் சொல்லிட்டு ஒரு விஷயம் ஆகுது, ஜனவரி பிப்ரவரியில் தான் ஷூட் போச்சு, அப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நல்ல குளிர், எல்லா ஹோல் டீமும் வந்து ஒரு ரெசார்ட்டு ஃபுல்லாக அங்கே தான் தங்கியிருந்தோம். ஒரு சில நாள் வந்து கீசர் ஒர்க் ஆகாது, சுடுதண்ணி வராது,
நானும் இன்னொருத்தர் குணான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, காமெடியன் அவர், நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு நிறையா வாழ்த்துக்கள் வருது. நானும் அவர் தான் ரூம்மெட்டாக இருந்தோம், பங்காளி பங்காளின்னு பேசிப்போம். நாளைக்கு சாங்கா சீனா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இவர் சார் வந்து காலையில் கால் பண்ணிட்டு சொல்லுவார் என்னன்றது, இல்லைன்னா வண்டியில் ஏறும்போது சொல்லுவார், அந்த மாதிரி இருக்கும். எடுத்தோம்னா காலையில் எழுந்திரிச்சோம், அவர் குளித்து ரெடி ஆகிட்டார். பங்காளி எந்திரிங்க அப்படின்னாரு. நீ குளிச்சா பங்காளி? நான் குளிச்சா எந்திரிங்க. ஆனால் பங்கு கீசர் ஒர்க்காகல, இன்றைக்கி பச்சை தண்ணி தான் அப்படின்னாரு. ஓ பங்காளி, என்ன குளிக்க முடியாதுங்க, இந்த மாதிரி நான் அவ்வளோ சில்லுன்னு இருக்கேன். பங்காளி மூஞ்சி மட்டும் கழுவிட்டு போயிடலாமா அப்படின்னே. அப்போ சொல்கிறார் அவர், பங்காளி நீ செகண்ட் இயர் பங்காளி, இன்றைக்கி சாகு உங்களுக்கு. இப்படிலாம் சொல்லி சொல்லி குடுப்பாட்டி கூப்பிட்டுறாங்க. படத்தில் சாங்கு கதை வந்து கதை தான், சாங்கு வேணும் வச்சுருக்கோம், கதைக்காலம் அதெல்லாம் கேட்கல, கமர்ஷியலாக பண்ணியிருக்கோம் அதெல்லாம் சேர்த்து. ப்ரொடியூசர் ஒரு பெரிய ரோலில் நடிச்சிருக்கார், அவருக்கு ஒரு ஆசை நடிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு கெட்ட வில்லன் வேணும் இன்ஸ்பெக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்கார். ஸோ இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கவர் தான் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் ஆமாம். ஓகே ஃபைன். அவர் ஆக்சுவலி சொல்ல போனால் கொல்லணும் சார் சார் பட்சோ அவர் சொல்ல போனால் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போது நிறையா இதில் பார்த்துக்கணும், லைக் ப்ரொடியூசர் வந்து நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது சும்மா நம்மளும் படத்தில் இருக்கணும், சும்மா ஃபேஸை காட்டணுன்றதுக்காக, சும்மா கெத்துக்காக நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணுவா, ப்ரொடியூசர்ஸ்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இவர் ஸ்டார்டிங்கில் ப்ரொடியூசர் அவரும் நடிக்கிறான்னு சொல்லும்போது, சார் நம்மளால் அப்படி பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி வந்து அவர் ஆக்சுவலி ரொம்ப டெடிக்கேட்டடாக, அவரும் சின்சியராக ஒர்க் பண்ணுவோம். அப்போ தான் புரிஞ்சுது அப்போ அவருக்கு ஆக்சுவலி அவர் உள்ளுக்குள்ளே சின்சியரான ஒரு சொல்லலை ஃபஸ்ட்டு வேணுட்டு, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவருக்கு. ஆனால் அந்த இல்ல விஷயம் நம்ம தெரியாது என்னென்னா, அந்த கேரக்டர் என்னென்னா புதுசாக தான் கேட்டது, நோன் ஃபேஸ் போட்டிருந்தா கூட தெரியாத ஒரு மூஞ்சி அந்த கதாபாத்திரம் தேவைப்பட்டது. அது அவர் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் சரி ப்ரொடியூசர் பண்ணாரு, கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் நல்லாவே பண்ணியிருக்காரு, ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணார். அந்த டைம் அவர் காஸ்ட்யூம் போட்டுட்டு அப்படிங்க எல்லாம் முடிச்சுட்டு ஓகே நான் இனிமேல் கிளைமேக்ஸ் ரெண்டு பேர் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. மாஸ்டர் ஐயோ டூப்பெல்லாம் ரெடி, ரெண்டு பேர் நல்லா உருட விடுவிட ரெண்டு பேரும் பண்ணுற விடுப்பா அப்படின்ட்டார். சீரியஸாக ரெண்டு பேர் அவ்வளோ அடி கீழே மண்ணுன்னெல்லாம் பரி ஃபுல்லாக பண்ணியிருந்தேன், ரெண்டு பேரும் ரியலாகவே பண்ணியிருந்தாங்க, அந்த அடித்து உருளது எல்லாமே ரியல் ஸ்டாஃப். ஸோ ரொம்ப டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணியிருக்கார் ப்ரொடியூசர். நீங்கள் சொல்லியிருக்கீங்க ப்ரொடியூசர் கம் ஆக்டர், ஜென்ரலாக எல்லா ஆங்கர்ஸுமே கேட்கக்கூடிய கேள்வியாக தான் இருக்கும், ப்ரொடியூசர்ன்றதால ஒன் மோர் கம்மியாக வாங்கினீங்களா இல்லைனா அதிகமாக வாங்கினீங்களா, எப்படி ஏன்னா எக்ஸ்ட்ரா தான் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பார்த்துலாம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன பெஸ்ட்டு நான் உட்காந்து பார்த்து கேமரான்னு பார்க்கும்போது இந்த ஆங்கிள் உங்களுக்கு நல்லா இருக்குது, அந்த ஆங்கிள் நல்லா இருக்குது, அது கம்போஸ் பண்ணும்போது அது கம்போஸ் பண்ணும், எல்லாருக்கும் ப்ளஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கும். ஹீரோயின் காட்டும்போது க்ளோஸ் அழகாக தான் காட்டணும் அப்படிம்போம், அங்கேயும் அது எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். அப்புறம் நடிகர் அப்படி இருக்கும்போது இது இவங்ககிட்ட பெட்டர் இருக்குது அப்படின்னோடனே இந்த படத்தில் எல்லாருமே நாம் இது போதும் அப்படின்னு சொல்லவே இல்லை. இவங்க வினோத்தெல்லாம் ஒரு ஷார்ட் வச்சுட்டு ஒன்றுமுறை கேட்க முடியல, கேமரா என்னால் இவங்க ஆர்டிஸ்ட் உங்களை வச்சுட்டு பேன் பண்ணி வரணும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது. என்னடா அவ்வளோ நம்ம நினைக்கிறத ஜாஸ்தி தான் பண்ணாங்க எல்லாமே. எனக்கு டைரக்டர் நீங்கள் படம் முகத்தை என்ன தெரியும், அவர் டைலாக் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க டைலாகு, வினோத்துக்கு ரொம்ப பிடிக்காது. ஏண்டா காட்டுக்கார பசங்களா, மடையை உடைப்பீங்க தண்ணியை தருதுவீங்க, கேட்க வந்தால் கையை உடைப்பீங்களோ, அது ஒரு ராகமாக ஒரு விஷயம் பேசுவோம்ல, அது எங்களுக்கு நாங்கள் அங்கேயே ரொம்ப ராகமாக நாங்கள் அங்கேயே அதை ரொம்ப நினச்சோம். படம் பார்த்துட்டு அது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, வேறு ஒருத்தரோட டைலாகை கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட டைலாகும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தான் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் டைலாக், மனசில் ரொம்ப நிற்கிற டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், படம் பார்க்கல நினைக்கிறேன், அதனால தான் டைலாக் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். டைலாக் வந்து நாம பண்ணலாங்க, ட்விஸ்ட்டை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கீங்களே சார். ஓகே ஃபைன், அதனால நிச்சயமாக நீங்கள் உங்களோட டைலாக சொல்லி தான் ஆகணும், நீங்கள் போய் சொல்லி ஏமாற்ற பார்த்ததுனால உங்களுக்கு தண்டனை தான். இல்லை பாஸ் பாஸ்லாம் கிடையாது சார், இது பிஸ் காம்படிஷனை பாஸ் சொல்கிறதுக்கு. ஓகே, அவருக்கு கொஞ்சம் கேப் தருவோம், யோசிக்கிட்டோம். நீங்கள் உங்களோட ஃபேவரட் டைலாக், அதாவது பஞ்ச் டைலாக் மாதிரி இல்லை கருத்து சொல்கிற டைலாக் மாதிரி இருக்கும். என் கேரக்டர் எப்படின்னா பேசாது, பேசுகிற கேரக்டர், அதாவது பேசுகிற கேரக்டர்லாம் வந்து இவரு, அப்புறம் இவரு, அப்புறம் இவங்க வள்ளியின் கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர், இவங்களாம் தான் பேசுவாங்க. என் கேரக்டர் எப்படின்னா எப்பவுமே முந்திரி கொட்ட மாதிரி ஏதாவது போயிட்டு செயல் பண்ணிட்டு வந்துடுறது, பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திட்டு வாங்கிக்கிறது, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போயிட்டு செஞ்சிடறது, அந்த மாதிரி கேரக்டர் இவரு. அப்புறம் அவங்க அந்த வள்ளின்ற ஒரு கேரக்டர், அப்புறம் இன்னொரு
ஊர் பெரியவர் கேரக்டர் வந்திருக்கு, இவங்க தான் அதிகமாக பேசுவாங்க. அதிகமாக பேசுவாங்க, அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு டைலாக் கூட இல்லைன்னு சொல்லி இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பஞ்சு டைலாக் மாதிரி அப்படி இல்லை, பேசுகிற மாதிரி இல்லை, நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் இருக்கிற அந்த மாதிரி டைலாக்ஸ் தான் இருக்குமே தவிர அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம ஜஸ்ட் அப்படியே இருந்துட்டு முதல் விட மாதிரி எதாவது பண்ணிட்டு எதாவது வர்றது. சார் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா சார்? இவரு டைலாக் பேசுகிறேன், ஒரு எமோஷனில் ஒரு இடத்துல சொல்லுவார், ஏண்டா காட்டுக்காரங்க தானே, சிறுகு மிளகு கடிச்சு துப்புற மாதிரி மென்னு துப்பிலாம் நினைச்சிங்களா? விட மாட்டேன். உங்களோட பஞ்ச் டைலாக் அவர் யோசிச்சு சொல்லிட்டாரு, நீங்க அந்த டைலாகே இல்ல அப்படி சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறீங்க சார். மத்தவங்க டைலாக்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சார்? உங்க டைலாக் டக்குன்னு ஒண்ணு இதுவே போதுமே. அவங்க ரெண்டு மாடுலேஷன்ல பேசி காமிச்சிருக்காரு, அதுவே பெஸ்டான விஷயமா இருக்கு. நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சொன்னேன், படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி படங்கள் அவார்டு வாங்குது அப்படின்றப்ப வந்துட்டு ரெட்டிப்பு சந்தோஷம் இருக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைச்ச ஒரு பெருமிதம் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் உங்களோட ஃபீலிங் என்னவா இருந்துச்சு சார்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பிளான் பண்ணோமா, ரெண்டு மாதம் முன்னாடியே இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற எங்கெங்கே ஃபெஸ்டிவல் நடக்கிறோம் அங்கே அம்சுனியில் 40 countries அனுப்போம். இது வரைக்கும் 12 வாங்கியிருக்கு, 15 நாமினேட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நம்ம யுரேஷியாவில் வாங்கியிருக்கு, பெல்கியம் வாங்கிருக்கு, தென் யூரோப்பில் நாமினேட் ஆகியிருக்கு, கல்கட்டாவில் வாங்கிருச்சு, ஜெய்ப்பூரில் வாங்கியிருக்கு, இந்தியாவில் நடந்ததில் 15 நாமினேட் ஆயிருக்கு, 12 வாங்கிட்டோம், அதில் 12 அவார்டு வாங்கியிருக்கோம். இது எதுனா நம்ம இந்த ப்ரொமோஷன் இந்த மாதிரி படம் கமர்ஷியல் ஓரியன்ட் படமாக இருந்தால் கூட இப்போ நீங்கள் அடவி அப்படின்னு அடவினே தெரியல, டிக்ஷனரி தேட வேண்டியதாக இருக்குது அப்படிம்போது இந்த மாதிரி சினிமா எலிமெண்ட் அவார்டு வாங்கியிருக்கும் போது கொஞ்சம் மக்கள் ரீச் ஆகுங்கிறதுக்காக பண்ணும். ஓகே, 12 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு, இது சாதாரண விஷயம் கிடையாது. இண்டஸ்ட்ரியிலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விஷயம், மக்கள் பார்த்து அவங்களோட கருத்து சொல்கிறாங்கன்றதை தாண்டி இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களும் திரும்பி பார்க்குற ஒரு விஷயமா இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்த கிரெடிட்ஸ் இருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபைடான சீனில் சூப்பராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படி ஏதாவது கிரெடிட்ஸ், அதை பற்றி சொல்ல முடியுமா? கிரெடிட்ஸ் தான் பாரதிராஜ் சார் பேச பாடம் பார்த்துட்டு சொன்னது. ஓகே, பார்த்ததே அது இல்லாமல் இவருக்கு சிறந்த நடிகருக்குண்டான அவார்டுமே கிடைச்சிருக்கு. ஓகே, யா கண்டிப்பாக அவார்ட்ஸ்ன்றது ஒரு அப்ரிசியேஷன்றது எப்போவுமே ஐ மீன் ஒரு பூஸ்ட் தானே நமக்கு. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இப்போவும் அன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் வந்து அது டைரக்டருக்கான பாரதிராஜா எல்லாம் வாங்கணும், அது வெனிஸ்ல போக முடியல. ஸோ வந்தது டைரக்டருக்கு எல்லாம் வாங்கணும், அதை வாங்கணும். அவர் ஆடியோ லான்ச்க்கு சார் வந்து படம் பார்த்துட்டு தான் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டேஜில் சொன்னாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அவார்டு வாங்கினதை வந்து பாரதிராஜா கையில் சார் கையில் கொடுத்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு ஒரு பூஸ்ட், டபுள் டமாக்க அவார்டு வந்திருக்கு, பாரதிராஜா சார் கையால் நீங்கள் அந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், எவ்வளோ டிஃபிகல்ட்டான லொக்கேஷன் நீங்கள் போய் எடுத்திருக்கீங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக புரியுது. ஸோ படம் பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த விஷயம் எங்கள் படத்தில் இருக்குது, நிச்சயம் நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும், ஒரு கருத்து உங்களுக்கு புரியும்னு சொல்லக்கூடிய விஷயமா நான் என்ன இருக்கும். ஒரு யதார்த்தமான வாழ்க்கை பதிவு பண்ணியிருக்கும், இன்றைக்கி இருக்க நினைப்பு தண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும், அது எவ்வளோ எவ்வளோ விஷயம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எதனால் தண்ணி அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லியிருக்கும். கண்டிப்பாக வரலாம், படம் பார்த்துட்டு நிச்சயமாக சொன்ன மாதிரி நாமளும் ஒரு மரம் வைக்கணுமா வீட்டில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஓகே, நீங்கள் சொல்லக்கூடிய என்னவாக இருக்கும்? ஒரு கதை அப்படின்றத விட அந்த லைஃப்பை வந்து அந்த ஊர் மக்கள் அவங்க லைஃப் வந்து அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு இருக்கிற என்ன கஷ்டம் அப்படின்றது. அண்டு அந்த கஷ்டம் அப்படின்றது வந்து அது அவங்களுக்கான கஷ்டம் மட்டும் கிடையாது, இது யூனிவர்சலாக எல்லாராலையும் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும், எல்லோரும் புரிஞ்சிக்க முடியும் அந்த கஷ்டத்தை. அந்த மாதிரி பிரச்சனை தான் அது. ஸோ இது யூனிவர்சலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் அந்த லைஃப்ன்றது. ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கண்டிப்பான ஒரு படமாக இருக்கும். நீங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும் சார்? அட்லீஸ்ட் ஒரு சின்ன செடி வைக்கிறீங்களோ இல்லையோ இருக்கிற மரத்தை வெட்டாதீங்க. ஓகே, ரொம்ப யதார்த்தமான பதில்கள் சொல்லியிருக்கீங்க. ஒன்ஸ் அகெயின் புதியகம் சபை எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம், உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் வெற்றிகரமாக அமையிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.